சிஸ்டர் சிஸ்டர் ஒரு நிமிஷம் நான் பிரேம் பிரேம் பக்ஸு நீங்க என்ன பண்ற சரஸ் வந்திருக்கான் சரஸா எங்கே பார்க்கிங்ல வெயிட் பண்றோம் போமா பேர் என்னடா சரி என்ன பிளான் மெயினாக ரெண்டு விஷயம் செய்யணும் ஃபஸ்ட்டு நம்ம மூணு பேரும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவன் கூடவே இருக்கணும் செகண்டு வேற யாரும் இவன் கிட்ட நெருங்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அது எப்படா கல்யாணத்தில் முடியும் பார்ப்போம் இப்போதைக்கு நைட்லாம் ஆஃபீஸில் தூங்கலன்னு சொல்லி வீட்டுக்கு போன உடனே தூங்க வச்சிருவோம் பா இவனை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போகணுன்னு நினச்சாலே எனக்கு அள்ளி கிளம்புது இதுதான் பிளான் மற்றபடி எனக்கும் என்னன்னு தெரியல அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சமாளிக்க வேண்டியது தான் ஏய் ரஷ்மி நல்லா இருக்கடா அதில் எப்போ எடுத்த இவனை பாடுறா அவன் ஆளை மறந்துட்டான் என் ஆளை ஞாபகம் வச்சுருக்கான் டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா தினா அவனுக்கு ஒரு வருஷமாக தான் தெரியும் ரஷ்மி நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே தெரியும்டா அதான்டா மற்றபடி எதுவும் தப்பாக நினச்சிக்காதடா நான் ஒன்றும் நினைக்கல உன் திருவாயை மூடு அவனை வரும்பொழுது முடிவெட்டி ஷேவ் பண்ணிட்டு வர சொல்றாங்க என்ன சார் ஆச்சு கிரிக்கெட் விளையாண்டோம் ஓ கிரிக்கெட் லட்டோரியா சார் நான் ஆடுவேன் சார் மின்னல ஏரியால இப்பெல்லாம் எங்க காலையில வந்தோடனே கடை திறக்க வேண்டியது இருக்கு ஒன்லி செவ்வா மட்டும் தான் ஃப்ரீ அன்னைக்கு தூங்கத்துக்கே டைம் சரியாகுது நீ தானே ஆச்ச ஓ பேட்ஸ் வேணா சார் நீ நாமெல்லாம் ஆல் ரவுண்டர் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் கிப்பின்னு எல்லாத்தையும் கலை கலகிறது ஆக்சுவலா நான் அம்பாள் நகர் கேப்டன் சார் பால் மேல போச்சு கேட்ச் பிடிக்கலாம்னு பின்னாடியே போனேன் புரியா சார் ஓ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டனா ஓகே ஓகே இங்க அடிபட்டிருக்கும் இங்கதான் மெடுல் ஆப்லங்கிட்ட இருக்கு எது முட்டை ஆம்லெட்டா இங்க அடிபட்டா ஷாக்ல டெம்பரரி மெமரிலாம் சொல்லும் ஹலோ அங்கிள் ஆ பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரி இங்கே தான் நம்ம அசோக் பிள்ளை இருக்குல்ல அது பக்கத்தில் சரணபவன் அதை ஒட்டி ரைட்டில் ஏர்போர்ட் சொல்லுன்னு ஒரு புது கடை திறந்துருக்காங்க அங்கே தான் முடிவு வரும் ஆ என்னடா பிரேம் அப்பா இங்கே வராரா அவர் எதுக்கு இங்கே வராரு அவருக்கு ஏதோ டை அடிக்கணும் போன நீதானே அடிச்ச வால் மேல போச்சு